ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் சமையல் உலகம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான, டேஸ்டியான, சிம்பிளான கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு. இது எல்லாருக்கும் எப்படி செய்யணுன்றது தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ரெகுலராக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் ரொம்ப டைமும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். இது எல்லாத்துக்கூடையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாதத்து தொட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், இட்லி தோசை சப்பாத்திக்கு இது கொண்டா யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பாத்திரம் வைங்க, அதில் எண்ணெய் ஊற்றுங்க, அது எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் தாளிக்க தேவையானது பாருங்கள், கடுகு சீரகம் ரெண்டும் போட்டு தாளிக்க போகிறோம். வெண்ணெய் ரெண்டு மிளகு கூட போட்டுக்குங்க, இல்லை வேணால மிளகு விட்டுறலாம். கடுகும் சீரகமும் இப்போ பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை பாருங்கள் இதெல்லாம் போட்டுட்டேன். இதில் வந்து பூண்டு எதுக்கு போடுறோன்னா, பருப்பில் ஜென்ரலாகவே நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சில பேருக்கு வரலாம். ஸோ அதுக்காக தான் இதில் நம்ம பூண்டு போடுறோம். பூண்டு போட்டால் உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டு. ப்ளஸ் இதில் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்குங்க. திருப்பி சொல்கிறேன், வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் பாருங்கள், கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன், சின்ன துண்டு போட்டிருக்கேன், போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இது வதங்கட்டும், தீச்சிடாதீங்க, பொறுமையாக வதக்குங்க. ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்குங்க. ப்ரௌன் ஆகிட வேண்டாம், ஏன்னா கோஸ் கூட்டோட கலரே சேஞ்ச் பண்ணிடும். அடுத்தது இது வதங்கிடுச்சு இல்லைங்களா, நம்ம தக்காளி போட போகிறோம். இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா பழமாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி போதும், எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி போட்டுட்டு வதக்கிட்டோம் இல்லைங்களா, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கோஸ் போடுவோம். கோஸ் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிடுங்க, போட்டுட்டு நல்லா வதங்கட்டும், ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ கோஸ் வதங்கிடுச்சு, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி இதில் ஊற்றுவோம். நம்ம கடலை பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா ஏற்கனவே, ஸோ அதில் இருக்க தண்ணியை மட்டும் இதில் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க, ரெண்டு மூணு நிமிஷம். கோஸ் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ கோஸ் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு வெந்துருச்சு இல்லைங்களா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணதில் என்ன பண்ண போகிறோம், அடுத்து உப்பு போடுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க, உப்பு போட்டு கொஞ்சம் கலக்கிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஏற்கனவே, அந்த கடலைப்பருப்பை இதில் போட போகிறோம். நீங்கள் கடலைப்பருப்பு வந்து நல்லா மேஷ் பண்ணி வேக வச்சிடாதீங்க, கரெக்டாக வேக வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கோஸ் கூட்டு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுக்கு இன்னொரு ஒரே ஒரு பொடி மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் பாருங்கள். இன்னொரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு அந்த அதை என்னன்றதை சேர்ப்போம். கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே பாருங்கள், தண்ணியெலாம் கொஞ்சம் அடங்கி கட்டி ஆகிடுச்சு இல்லைங்களா, கொஞ்சம் திக்க ஆகிடுச்சு இல்லையா. இப்போ நீங்கள் கொஞ்சம் தனியாத்தூள் மட்டும் போட்டுருங்க, போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்க வைங்க. பாருங்கள் எல்லாமே சூப்பரான உங்களுக்கு கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு, கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி போட்டுருங்க, ரெண்டே ரெண்டு பச்சைக்கறி வேப்பிலையாக அப்படியே கிள்ளி போட்டுருங்க. சூப்பரான கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நம்ம யூஸ்வலாக எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம், சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம், நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசை சப்பாத்தி இது கூடலாம் சாப்பிட்ட செம்ம காம்பினேஷன். ஸோ எல்லாம் ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.